ஹலோ மக்களே, வெல்கம் டு த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு ஃபுல் வ்ளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வ்ளாக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வயநாடு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே குருவா ஐலண்ட் ரெசார்ட்ஸ் பான் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரெசார்ட்டை வந்து எப்படிலாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ரெசார்ட்டுக்குள்ளே 7 PM செக்இன் பண்ணியிருந்தோம். செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரானோடமே இந்த லைட்டிங்ஸ், அவங்க ரிசீவ் பண்ணது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராகவே இருந்தது. இந்த ரெசார்ட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னு வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிருந்தோம். அப்படி செக் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது, என்னடா இது, இங்கே உள்ள ஒரு டாக் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்டோம். அதுக்கு அவங்க, ஆமாங்க, இங்கே பெட் லவர்ஸ்க்காகவே தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி எங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்க்கும்போது எனக்கு என்னோட நாய்க்குட்டியோட ஞாபகம் வந்து, அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க என் கூட விளையாடணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விளையாண்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை பிடிச்சி உள்ள அடிக்கிறதுக்குள்ள அவங்க படாத பாடுபட்டுட்டாங்க. நெக்ஸ்டோடெல்லாம் சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு அப்படியே திரும்பினா செம்ம சில்லுன்னு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் டின்னருக்கு எல்லாமே ஆர்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். சைடில் ரஞ்சிதமேன்னு சாங்கை போட்டு செம்மையாக வைப் பண்ணிருக்கும் போது இந்த பக்கம் ஒரே லவ் சாங்காக கேட்டிருந்தது. என்னடா லவ் சாங் கேட்குதுன்னு சொல்லி இந்த பக்கம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, இங்கே ஒரு கேண்டில் லைட் செட்டப் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க ஒரு கப்பல். ஸோ உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும்னா இங்கே முன்னாடியே வந்து ரெசார்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. கப்பல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, கிட்ஸுக்கு எல்லாம் கூட ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஜே செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபேமிலிஸ் அப்புறம் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டுருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் ஒரே வைபாக தான் இருந்தது இந்த ரெசார்ட்டு. அங்கே ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நமக்கு செம்மையாக பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூம்லேருந்தே நாங்கள் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம டைனிங் ஏரியாவில் இருக்கணும்னா கூட இருந்துக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து ரூம்க்கே கொண்டு வர சொல்லிட்டோம். நாங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் ரூம்க்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்ருந்தோம். நைட்டே வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்னிங் வந்து ரிவர் சைட் வாக் வந்து சூப்பராக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் ஏர்லியாக எந்திரிச்சிங்கன்னா அந்த கிளைமேட்டோட சேர்த்து சூப்பராக இருக்கும் அங்கே போகிறதுக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காகவே நாங்கள் அலாம்லாம் செட் பண்ணி எந்திரிச்சிட்டோம். இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் வந்து வாக் பண்ணி வந்தோம். ஸோ இங்கே சஃபாரி வழியாக கூட வரலாம். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி வேண்டாம், நாங்கள் நடந்தே வரோம்னு சொல்லி அந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணிட்டே வந்தோம். ரொம்பவுமே அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஒரு ஹாஃப் அன் ஹவர் பக்கம் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த பிளேஸ், அப்போ அங்கிருந்த கிளைமேட், அதுக்கப்புறம் அந்த சவுண்ட், பேர்ட்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இந்த டைம் என்ஜாய் பண்ணிருந்தோம் நாங்கள். அந்த பிளேஸ்லேருந்து நல்லா வாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நம்ம செஃப் ஃபயர்லாம் விட்டு செம்மையை ஏதோ குக் பண்ணிருந்தாரு. சரி, நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு செஃப் கிட்ட பேசிட்டு கிளம்பிட்டோம். கலர்ஃபுல்லாக வாட்டர் மெலன் ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் போனால் ஹாட் மில்க் வச்சுருந்தாங்க. ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா பஃபேல வந்துட்டு ஃபுல்லாக வெஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாம்பார்
முடிக்குது நிறைய போட்டுருக்கேன். அப்புறம் அங்கே ஒரு க்யூட்டான ஃபிஷ் பாண்ட் கூட இருந்தது. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து, இங்கே நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டே வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃபுட் எடுத்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. இந்த போட்ட உடனே ஒரு படையெடுத்து நிறைய ஃபிஷ் உள்ளே வந்துருச்சு. ஸோ நாங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் தான் இருந்த மாதிரி இருந்தது, ஃபுட்டை போட்டோன்னே எல்லாமே வந்துருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஃபிஷ்ஷே இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, இங்கே பேர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொல்லி பேர்ட் சைட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்தது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. ரொம்பவுமே அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்தது. பார்த்தா முயல் குட்டியெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ அந்த முயல் குட்டியை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் இதுவரைக்கும் இவ்வளோ க்ளோஸாக அந்த முயலெல்லாம் பார்த்து தொட்டு பார்த்ததே கிடையாது. ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது. பாடியில் டச் பண்ணால் அதுக்கு அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து இந்த காதை பிடிச்சி தான் தூக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. இந்த ரெசார்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இவங்களோட ஸ்பா தான். ஸோ ஸ்பாவில் அவ்வளோ எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதோட சேர்த்து அவங்க எவ்வளோ ஒரு டியூரேஷனில் பண்ணுறாங்க, அப்புறம் எந்த அமௌண்ட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாமே அவங்களே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அதுக்காகவே ஸ்டடி பண்ணி ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸான ஆளெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் தான் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேவுக்காக தான் போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். கேவ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் ரூம் ஆப்போசிட்ல ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவ் சூப்பராக இருக்குல்ல, அவங்களுக்கு பாருங்க. ஏன்னா ரொம்ப ஹைலைட்டாக மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திரும்புகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் திரும்புகிற இடம்லாம் ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலி இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஸரியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவுமே ஸ்பேஷியஸாக ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் இருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பூல் வில்லா. ஸோ அவ்வளோ லக்ஸரியான ரூமை தாண்டி இது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் தான் சொல்லணும். இதை பார்த்த உடனே நாங்கள் ரொம்பவுமே எக்ஸைட் ஆகிட்டோம். எப்படா நம்ம வந்து இந்த பூலில் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பூல் வில்லான்ற ஒரு ரூம் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் ஃபேமிலி சூட் ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஃபேமிலி தாராளமாக வரலாம். பிகாஸ் இது வந்து இதே மாதிரி சேம் செட்டப்பில் சேம் பேட்டர்னில் இதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ட்ராயி இன்னொரு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதே சேம் செட்டப்பில் இன்னொரு ரூம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி வந்தால் கூட தாராளமாக இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஜக்கூசி இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஃபுல் சைட் வந்து நம்ம ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் எங்கள் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாழையில் விருந்து வந்து எங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது நாங்கள் சாப்பிட்டு ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாத டிஷ்ஷாகவே இருந்தது. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஃபிஷ்னு சொல்லி எங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் ஹைலைட்டாக ஒன்று நடந்துச்சு. அது என்னென்னா நாங்கள் வந்து ஸ்குவிட் ட்ரை பண்ணோம். அதுவே வந்து கிளி ஸ்குவிட். அவங்க லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா கனவா கிளின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாகவே இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணாத ஒரு சீ ஃபுட், அதனால் அது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். ஏன்னா வித்தியாசமாக இருந்தது. கேரளாக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே வாக் பண்ணி நாங்கள் ரிவர் சைட்லாம் போயிட்டு ஒரு ரொம்ப அட்வென்ச்சரஸாகவே இருந்தது. நல்லா இருந்தது. போக்குறப்போ எங்களுக்கு வந்து மனசே இல்லை, இன்னொரு நாள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் அவங்களோட அம்யூனிட்டிஸ் எல்லாமே எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பவுமே ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் செஞ்சுக்கணுமா, மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். பாய் பாய்.